ஹாய்ல வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தப்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் 2002 ரிலீஸ் ஆன பிளட் ஒர்க்ன்ற ஒரு ஹாலிவுட் மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவியை தான் பார்க்க போகிறோம். படத்தோட கதை என்னென்னா, ஒரு வயசான போலீஸ் ஆஃபீஸருக்கு பண்ணுற இதய அறுவை சிகிச்சையினால் பல வருஷமாக போலீஸ்க்கு தண்ணி காட்டிகிட்டு இருந்த ஒரு சீரியல் கில்லர் எப்படி மாற்றான் அப்படின்றது தான் படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. ஒன்லைன் ஸ்டோரியை கேட்கவே சுவாரஸ்யமாக இருக்குல்ல? அதே மாதிரி தான் படத்தில் வர ஒவ்வொரு இன்வெஸ்டிகேஷனும் சொல்லி அடித்தாண்டா கில்லின்ற மாதிரி இருக்கும். இது மட்டும் இல்லை, நீங்களும் சரி நானும் சரி எந்த படம் பார்த்தாலும் அதில் முக்கியமாக எதிர்பார்க்கறது என்ன? ட்விஸ்ட்டு தானே. அதுக்கும் இந்த படத்தில் எந்த பஞ்சமும் இல்லை. சரி வாங்க, அறுவை சிகிச்சைக்கும் அறக்க மாட்டினதுக்கும் என்ன சம்மந்தன்றத படத்துக்குள்ளே போய் பார்த்துருவோம். படத்தை ஓப்பன் பண்ணால் ஆரம்பத்திலே ஒரு இழவை கொட்டிடுறானுங்க. இது முதல்ல நடக்கிற கொலை இல்லை, இதுக்கு முன்னால் இதே மாதிரி பல கொலைகள் நடந்திருக்கு. ஸோ ஒரே ஆள் தான் அத்தனை கொலையையும் பண்ணியிருக்கான், பட் அவனை இது வரைக்கும் கண்டுபிடிக்கல. இப்போ கொலை நடந்த இடத்துல ரெண்டு கோமாளி போலீஸை காட்டுறானுங்க. இவனுங்களும் எதையும் பிடுங்க மாட்டானுங்க, பிடுங்குறவனுங்களையும் ஏண்டாவை பிடுங்குறான்னு கேள்வி கேட்பானுங்க. இதனாலேயே இவனுங்க பேரை நம்ம ஆகாவலிஸ்னு வச்சுப்போம். ஆகாவலிஸ் ரெண்டு பேரும் நின்று பேசிகிட்டு இருக்க இடத்துக்கு போலீஸாக இருக்கக்கூடிய படத்தோட ஹீரோ வராரு. வந்ததுமே கொலை எப்படி நடந்திருக்கு அப்படின்றதெல்லாம் விசாரிச்சுட்டு கொலை நடந்த வீட்டுக்குள்ளே ஹீரோ போனால் கொலைய பண்ண கில்லர் எப்படியும் ஹீரோ வருவாருன்னு தெரிஞ்சு ஹீரோவுக்காகவே ரத்தத்தால் ஒரு மேட்டரை சவுத்தில் எழுதி வச்சிருக்கான். டே ஹீரோ, முடிஞ்சா என்ன புடி அப்படின்னு எழுதியிருக்கிறதோட மட்டும் இல்லாமல் அதுக்கு கீழே 3-3-9 நம்பரையும் எழுதி வச்சிருக்கான். கில்லர் எந்த இடத்துல எந்த கொலை பண்ணாலும் சரி அந்த இடத்துல ஹீரோ ஒம்பழுக்கிற மாதிரி இதோ இப்போ எப்படி எழுதி வச்சிருக்கான் பாருங்க. அப்படிதான் எல்லா இடத்துலையும் ஏதாச்சும் ஒன்று எழுதி வச்சுட்டு போயிடுவான். ஸோ கில்லர் எந்த கொலை பண்ணாலும் சரியா அதில் அவன் ஹீரோவை உள்ள இழுக்கிறதுனால ப்ரெஸ்ஸும் மீடியாவும் ஹீரோவை சூழ்ந்து கேள்வி கேட்கறத வழக்கமாகவே வச்சிருக்கு. இது ஆகாவலிஸ்க்கு பிடிக்கல. எல்லா இடத்துலையும் நம்ம தான் முன்னால் வரோம், அவன் நமக்கு பின்னால் தான் வரான், ஆனால் ப்ரெஸ்ஸும் மீடியாவும் அவனை தான் கேள்வி கேட்குறாங்க பாரு அப்படின்னு வயிறறிஞ்சிட்டு இருக்க, இப்போவும் ப்ரெஸ்ஸுக்காரங்க ஹீரோவை சூழ்ந்து கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ அந்த ப்ரெஸ் கூட்டத்துக்கு நடுவில் காலில் ரத்தக்கரை படிஞ்ச ஷூவை போட்டுக்கிட்டு ஒரு ஆள் நிற்கிறத ஹீரோ பார்க்கவே மொக்கா மொக்கா ஒருவேளை இவன் கிளராக இருப்பானோ அப்படின்னு ஹீரோ அவனை சேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளேயே அவன் பிச்சு பிடுங்கிட்டு அங்கேருந்து ஓடுறான். ஸோ இதுலேருந்தே ஹீரோவோட கணிப்பு சரின்னு தெரிஞ்சு போச்சா, இப்போ ஹீரோ துரத்தி ஓடிட்டு இருக்க ஆள் தான் உண்மையான கில்லரு. ஹீரோவும் அவனை சந்து பொந்துன்னு எப்படி எப்படியோ துரத்திட்டு ஓடுறாரு. பட் அந்நேரம் பார்த்து ஹீரோவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து ஒரு இடத்துல சுழண்டு போய் படுத்துடுறாரு. இதுதான் சாக்குன்னு கில்லர் ஹீரோவுக்கு பக்கத்தில் வரான். அப்போ டமக்குன்னு கண்ணெடுத்த ஹீரோ கண்ட மெனிக்கு கில்லரை ஷூட் பண்ண கில்லர் மேலே 2 புல்லட் இறங்கிடுது. இருந்தாலும் கில்லர் தப்பிச்சு ஓடிடுறான். இந்த பக்கம் ஹீரோவுக்கு வேறு ஹார்ட் அட்டாக் வந்து போச்சு இல்லை. ஸோ கில்லர் தப்பிச்சு ஓடினதும் ஹீரோ மயக்கம் போட்டு விழ அப்படியே இங்கே சீனை கட் பண்ணி 2 வருஷம் கழிச்சு ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்க ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததுக்கப்புறம் இதய அறுவை சிகிச்சை பண்ணணுன்ற சுச்சுவேஷனும் வர 2 வருஷமாக வெயிட் பண்ணி இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னால் தான் புது இதயம் கிடைச்சி ஹீரோவுக்கு இதய அறுவை சிகிச்சை பண்ணியிருக்காங்க. இதயம் கிடைக்கிறதுன்றது சாதாரணமான விஷயமா? எத்தனையோ பேர் இன்னமும் இதயம் கிடைக்காம இருக்காங்க. அப்படி ஒரு இதயம் ஹீரோவுக்கு கிடைச்சிருக்கிறதுனால ஹீரோவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற டாக்டர் எப்பவுமே ஹீரோ கிட்ட சொல்கிற விஷயம், எல்லாருக்குமே கிடைக்காத ஒன்று உனக்கு கிடைச்சிருக்கு, தயவு செஞ்சு அதை உதாசனப்படுத்தாமல் வம்பு தும்புக்கெல்லாம் போகாமல் அமைதியான வாழ்க்கையை வாழன்றது தான். இப்போவும் டாக்டர் அதே மாதிரி ஒரு அட்வைஸை போட்டுட்டு ரெகுலராக பண்ண வேண்டிய செக்கப்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஹீரோவை ஹாஸ்பிட்டல்லேருந்து அனுப்புகிறாங்க. நேராக ஹீரோ அவர் தங்கியிருக்க இடத்துக்கு போகிறாரு. ஹீரோ தங்கியிருக்கிறது ஒரு போட்டில். இவரோட போட்டுக்கு பக்கத்துலேயே வேற ஒரு ஆள் ஸ்டே பண்ணியிருக்கான். இவன் பேரை நம்ம நெய்பர்னு வச்சுப்போம். போட்டுக்கு வந்த ஹீரோ நெய்பருக்கு ஒரு ஹாயை போட்டுட்டு இவரோட போட்டுக்குள்ள வர ஹீரோவை பார்க்கறதுக்காக ஒரு பொண்ணு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அவளோட பேரை நம்ம ஹீரோயின்னு வச்சுப்போம். ஹீரோயின் ஹீரோவை பார்த்ததுமே இவளோட தங்கச்சியும் அவளோட பையனும் ஒன்னா இருக்க போட்டோவை ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு என் தங்கச்சியை கொஞ்சம் நாளைக்கு முன்னாலே யாரோ ஒருத்தவங்க கொலை பண்ணிட்டாங்க, இது வரைக்கும் கொலகாரம் யாருன்றதை கண்டுபிடிக்கல, கொஞ்சம் நீங்கள் கண்டுபிடிச்சி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்ன்ற ஒரு கோரிக்கையை வைக்க, இது என்னம்மா கூத்தா இருக்கு, நானே ஒரு வெறுந்துப்பாக்கி போலீஸ்லேருந்து ரிட்டையர்ட் ஆகி சுற்றிட்டு இருக்கேன், என்கிட்ட வந்து இதெல்லாம் கேட்டால் எப்படி, நான் என்னென்னா டிபார்ட்மெண்ட்டில் இருக்க யார்கிட்டையாவது பேசி ஏதாவது பண்ண முடியுதான்னு பார்க்குறேன்னு ஹீரோ ஒரு பதிலை கொடுக்கவே, பரவாயில்லைங்க நான் உங்கள்கிட்ட கொடுத்த ஃபோட்டோவை நீங்களே வச்சுக்கோங்க, அதில் இருக்க என் தங்கச்சியோட முகத்தை குறுகுறுன்னு பாருங்கள், உங்களுக்கே ஹெல்ப் பண்ணணுன்ற ஆசை கூட வரலாம்னு சொல்லிட்டு இருந்த ஹீரோயின் அடுத்து கொடுத்தா பாருங்கள் ஒரு ட்விஸ்ட்டை, இவளோட தங்கச்சி இதயத்தை தான் எடுத்து ஹீரோவுக்கு வச்சிருக்காங்களாம். பொதுவாகவே ஒருத்தவங்களோட உடல் உறுப்பை இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா உடல் உறுப்பை கொடுக்குறவங்களையும் சரி அதை வாங்கிக்கிறவங்களையும் சரி யாருன்னு வெளியே ரிவீல் பண்ண மாட்டாங்க. அப்புறம் எப்படிடா ஹீரோயினுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னு பார்த்தா, ஹீரோ உடம்பு முடியாமல் இருந்த நேரத்தில் நியூஸில் ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு, இவருக்கு இதயம் தேவைப்படுது, இவருக்கு இருக்கிறது இப்படி ஒரு ரேரான பிளட் குரூப்னு. இதில் ஒரு வேடிக்கையான விஷயம் என்னன்னா, ஹீரோயினோட தங்கச்சிக்கும் ஹீரோவுக்கு இருக்க அதே பிளட் குரூப் தான். அதோட என்னைக்கு ஹீரோயினோட தங்கச்சி கொலை பண்ணப்பட்டு ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போனாலோ அதே நாளில் தான் ஹீரோவுக்கும் ஹார்ட் டிரான்ஸ்பிளான் நடந்திருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு ஹீரோவுக்கு கொடுத்துருக்கிறது தான் தங்கச்சியோட இதயம் தான் தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோயின், உங்களுக்கு இதயம் கொடுத்தவ என் தங்கச்சி, அவளை யாரோ கொலை பண்ணிட்டாங்க, உங்களால் முடிஞ்சா குலகாரம் யாருன்றதை கண்டுபிடிங்க, இல்லைனா ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு கிளம்ப அன்னைக்கு நைட்டு முழுக்க ஹீரோயின் கொடுத்த ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு ஹெல்ப் பண்ணலாமா வேணாமா பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்த ஹீரோ ஹீரோயினோட தங்கச்சிக்கு இவர் நன்றி கடன் பட்டிருக்காரு. ஸோ ஹெல்ப் பண்ணலாம் நல்லா இருக்காதுன்னு ஹீரோயின் போகும்போதே அவளோட நம்பரை கொடுத்துட்டு தான் போயிருப்பா. அன்னைக்கு நைட்டு ஒரு பப்ளிக் டெலஃபோன் போத்துலேருந்து ஹீரோயினுக்கு கால் பண்ண ஹீரோ, சரிம்மா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்,
என்னால் என்ன முடியும்னு பார்க்குறேன்னு ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணுறதா ஒத்துக்கிட்டு இந்த கேஸோட முதற்கட்ட விசாரணைக்காக அடுத்த நாள் ஆகாவளிஸ் இருக்க ஸ்டேஷனுக்கு ஹீரோ போக, ஹீரோயினோட தங்கச்சி எந்த இடத்துல கொலை பண்ணப்பட்டாலோ அந்த இடம் இவனுங்களோட டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோலில் தான் வருது. ஸோ இங்கே வந்த ஹீரோ ஆகாவளிஸ்ட்ட கொலை நடந்த வீடியோ ஃபுட்டேஜை நான் பார்க்கணும்னு கேட்க, இவனுங்க தவிச்ச வாய்க்கையே தண்ணி தர மாட்டானுங்க, இதில் வேற இவனுங்களுக்கு ஹீரோவையும் பிடிக்காது, அப்புறம் எப்படி ஹீரோ கேட்குறத காட்டுவானுங்க? அது சாதாரணமாக திருட வந்த ஒருத்தவன் பண்ண கொலை, கொலகார யாருன்றதை நாங்கள் கண்டுபிடிச்சிக்கிறோம், நீ அதை பார்த்து என்ன கழட்ட போகிற, ஓனங்கள்லாம் காட்டவே முடியாதுன்னு இவனுங்க அடம் முடிக்க, டேய் உலகத்தரம் வாய்ந்த ஓனானுங்களா, இத்தனை நாள் அந்த வீடியோ ஃபுட்டேஜை நீங்கள் வச்சு என்ன பண்ணீங்க, கொலகாரனை கண்டுபிடிச்சிட்டீங்களா? இல்லை இல்லை, நான் ஒரு க்ரைம் சீனை பார்த்தா என் மூளை எப்படி வேலை செய்யுன்றது உங்களுக்கே நல்லா தெரியும், அப்புறம் எதுக்குடா அடம் முடிக்கிறீங்க, நான் இந்த கேஸை சால்வ் பண்ணிட்டா உங்களுக்கும் அதில் நல்ல பேர் தானே, ஸோ வீம்பு பிடிக்காம ஃபுட்டேஜை காட்டுங்கன்னு ஹீரோ நியாயமாக கலாய்க்கவே, இந்த ஆள் சொல்கிறதும் சரிதானே, இவன் கேஸை சால்வ் பண்ணிட்டா நமக்கு தானே பேர் வரப்போகுது, ஸோ ஃபுட்டேஜை காட்டுறதுல ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு ஆகாவலிஸ் தங்கச்சிக்காரி கொலை பண்ணப்பட்ட வீடியோ ஃபுட்டேஜை ஹீரோ கிட்ட காட்டுறானுங்க. பிப்ரவரி 7ஆம் தேதி நைட்டு தங்கச்சிக்காரி அவளோட குழந்தைக்காக ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு சாக்லேட் வாங்கலாம்னு தனியாக போக, அப்போ யாருமே எதிர்பார்க்காத சமயத்தில் மூஞ்சியில் மாஸ்க் கையில் துப்பாக்கின்னு கடைக்குள்ளே நுழைஞ்ச ஒரு திருட வந்த பதட்டத்தில் என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்னு தெரியாமல் கடையில் இருந்த தங்கச்சிக்காரியை தலையிலேயே ஷூட் பண்ணி கொலை பண்ணதோடு மட்டும் இல்லாமல் கடையோட ஓனரையும் ஷூட் பண்ணி கொலை பண்ணியிருக்கான். அப்புறம் எவ்வளோ திருட முடியுமோ அவ்வளோ திருடிட்டு திருட எஸ் ஆகிடுறான். அடுத்த கொஞ்ச நேரத்தில் துப்பாக்கி சவுண்ட் கேட்டு கடைக்குள்ளே வந்த ஒரு நபர் அடிபட்டிருக்க தங்கச்சிக்காரியை பார்த்துட்டு அவள் தலையில் பேண்டேட போட்டு விட்டதுக்கப்புறம் வெளியே வந்து எமர்ஜென்சி நம்பருக்கு கால் பண்ணி ஆம்புலன்ஸுங்க வர வச்சிருக்காரு. இதில் ஹைலைட்டான சில விஷயங்கள் என்னென்னா, திருட மூஞ்சியில் மாஸ்க் போட்டிருந்ததுனால அவன் யாருன்னு தெரியல, அதோட ஹெல்ப் பண்ண வந்தார் இல்லை, அவரோட முகமும் கேமராவில் சரியாக பதிவாகாததுனால அவரையும் யாருன்னு தெரியல, பட் அவர் எமர்ஜென்சி நம்பருக்கு கால் பண்ணி பேசினாரு. அவர் பேசின ஸ்லாங் இந்த ஊர் ஸ்லாங் மாதிரி இல்லாமல் வெளிநாட்டிலேருந்து வந்தா அவங்க ஒரு ஸ்லாங்கில் பேசுவாங்கல்ல அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. ஸோ வெளிநாட்டிலேருந்து வந்தால் நமக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத பிரச்சனைன்றதுனால கூட ஹெல்ப் மட்டும் பண்ணிவிட்டு அவர் அதோட காணாமல் போயிருக்கலாம். இது எல்லாத்தையும் ஆகாவலிஸ் மூலயமா தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ அப்புறம் இவர் பார்த்த வீடியோவை திரும்ப ஸ்லோ மோஷனில் பார்க்கும்போது, கில்லர் தங்கச்சிக்காரியை கொலை பண்ணிவிட்டு பணத்தோடு வெளியே போனான்ல, அப்போ அவன் கேமராவை பார்த்து ஏதோ ஒன்று முணங்குற மாதிரி தெரியுது, கேமராவில் ஆடியோ இல்லாததுனால அவன் என்ன பேசினான்றது தெரியலை. இன்னும் இந்த ஃபுட்டேஜ் அனலைஸ் பண்ணால் நிறைய விஷயங்கள் கண்டுபிடிக்கலாம், ஆனால் இந்த ஃபுட்டேஜையும் கேஸ் ஃபைலையும் கொடுங்கடான்னு கேட்டால் ஆகாவலிஸ் தரமாட்டுறானுங்க. சரி ரைட்டு, ஒரு கதவு முன்னா இன்னொரு கதவு திறக்காமலாம் போயிடும், நான் அதை வேறு மாதிரி டீல் பண்ணிக்கிறேன்னு இங்கேருந்து கிளம்புன ஹீரோ அதுக்கப்புறம் தங்கச்சிக்காரி எந்த கடையில் கொலை பண்ணப்பட்டாலும் அந்த கடைக்கே போக, கடைக்கார ஓனரையும் தானே திருடம் கொலை பண்ணிட்டான், இப்போ அந்த ஓனரோட பொண்டாட்டி தான் கடையில் இருக்காங்க, சும்மா அவங்கள்ட்ட ரெண்டு வார்த்தை பேச்சை போட்டுட்டு கடையை சுற்றி முற்றி பார்த்த ஹீரோ கடையை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் தான் ஒரு ட்விஸ்ட்டு, தூரத்தில் காரில் உட்காந்துட்டு இருந்த ஒரு நபர் ஹீரோவையே குறுகுறுன்னு வாட்ச் பண்ணுற மாதிரி ஹீரோவுக்கு ஒரு ஃபீலிங்கு, பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்றது ஹீரோவுக்கு தெரியலை. அதனால் இப்போ இதை ஒரு பெரிய விஷயமாக கண்டுக்காமல் அந்த காரை பார்த்தமேனிக்கே டாக்ஸியில் ஏறி ஹீரோ ஒரு பப்ளிக் லைப்ரரிக்கு போக, பிப்ரவரி 7ஆம் தேதி மாஸ்க் போட்ட ஆளால் துப்பாக்கியால் சுடப்பட்டு தங்கச்சிக்காரி செத்து போனால அதே மாதிரி வேறு ஏதாவது க்ரைம் நடந்திருக்கான்றதை ஹீரோ செக் பண்ண நடந்திருக்கு. இது நடக்கிறதுக்கு 2 வாரத்துக்கு முன்னால் ஜனவரி 22ஆம் தேதி ஏடிஎம் வாசலில் அதே மாதிரி மூஞ்சியில் மாஸ்க்கு அதே மாடல் கன்னோட ஏடிஎம்மில் பணம் எடுத்துகிட்டு இருந்த ஒரு ஆளுக்கு பக்கத்தில் வந்த திருடன் அந்த ஆளை கொலை பண்ணியிருக்கான். இறந்து போன ஆளோட பேரை நம்ம ஃபஸ்ட்டு விக்டிம்னு வச்சுப்போம். ஃபஸ்ட்டு விக்டிமோட கொலை நடந்த இடம் ஆகாவலிஸ் டிபார்ட்மெண்ட்டோட கண்ட்ரோலில் இல்லை, அது வேறு ஒரு லேடி காப்போட கண்ட்ரோலில் இருக்குது. இதில் ஹீரோவுக்கு சாதகமான ஒரு விஷயம் என்னென்னா, அந்த லேடி காப்பும் ஹீரோவும் பல நாள் நண்பர்கள், ஸோ ஆகாவலிஸ்ட்டை போராடின மாதிரி ஹீரோ இவங்கள்ட்ட போராடணுன்ற அவசியம் இல்லை, நேராக போய் என்னென்ன நடக்குதோ அது எல்லாத்தையும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் அந்த வீடியோ ஃபுட்டேஜை பார்க்கணும், ஸோ ஃபஸ்ட்டு விக்டிமோட கொலை நடந்த ஃபுட்டேஜை மட்டும் கொஞ்சம் காட்டேன் அப்படின்னு ஹீரோ கேட்டதும் லேடி காப்பும் அந்த ஃபுட்டேஜை ஹீரோ கிட்ட போட்டு காட்டுறாங்க. ஃபஸ்ட்டு விக்டிம் ஜனவரி 22ஆம் தேதி ஏடிஎம்ல காசு எடுத்துட்டு இருக்காரு. அப்போ இவருக்கு பின்னால் தங்கச்சிகாரியோட கொலை நடந்த இடத்துல மூஞ்சியில் மாஸ்க் கையில் கன்னோட திருட வந்தால அதே மாதிரி மூஞ்சியில் மாஸ்க் சேம் மாடல் கன்னோட ஃபஸ்ட்டு விக்டிமுக்கு பின்னால் வந்த திருடன் ஃபஸ்ட்டு விக்டிமை கொலை பண்ணிட்டு இவர் ஏடிஎம்லேருந்து எடுத்த காசு எடுத்துக்கிட்டு தப்பிச்சு ஓடிடுறான். அப்புறம் யாரா அவன் முரட்டாளாக ஓடிட்டுருக்கான் அப்படின்னு கில்லர் தப்பிச்சு ஓடுறத அங்கேருந்து பார்த்த ஒரு ஆள் அவரோட பேரை நம்ம சாட்சிக்காரன்னு வச்சுப்போம். அவர் ஏடிஎம்க்கு பக்கத்தில் வந்து ஃபஸ்ட் விக்டிம் அடிபட்டு கிடக்கிறத பார்த்துட்டு ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி வர வச்சிருக்காரு. பட் ஆம்புலன்ஸ் வர லேட் ஆனதுனால ஃபஸ்ட் விக்டிம் அதே இடத்துல அவுட்டு. சரிப்பா, கில்லர் தப்பிச்சு ஒன்றதை நீ பார்த்தல, ஆள் எப்படி இருந்தான்னு சாட்சிக்காரங்கிட்ட போலீஸ் விசாரிக்க, இருட்டில் சரியாக முகத்தை என்னால் பார்க்க முடியலங்க, பட் ஆள் வெள்ளையாக இருந்தான் அதை மட்டும் உறுதியாக சொல்ல முடியும்னு சாட்சிக்காரன் சாட்சி சொல்லியிருக்கான். இதில் ஒரு ட்விஸ்டான விஷயம் என்னென்னா, தங்கச்சிக்காரியை கொலை பண்ண திருடன் கொலை பண்ணிட்டு வெளியே வரும்போது கேமராவை பார்த்து ஏதோ ஒன்று முணங்கியிருப்பான்ல, அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு விக்டிமை கொலை பண்ண திருடனும் கொலை பண்ணிட்டு கிளம்பும்போது கேமராவை பார்த்து ஏதோ ஒன்று முணங்கியிருக்கான். இதை இப்போ நோட் பண்ண ஹீரோ, ஏங்க எனக்கு தெரிஞ்சு ரெண்டு கொலையையும் பண்ணது ஒரே ஆளாக தாங்க இருப்பான்னு நினைக்கிறேன், ஏன்னா ரெண்டு கொலையிலையும் யூஸ் பண்ண மாஸ்க்கு கன்னுன்னு எல்லாமே சேமாக இருக்குது, ஸோ ஒரே ஆள் தான் இந்த கொலையை பண்ணியிருக்கான், அதுலேயும் அவன் கேமராவை பார்த்து ஏதோ ஒன்று சொல்கிறான் பாருங்க, அவன் என்ன சொல்ல வரான்றதை கொஞ்சம் லிப் ரீடர் வச்சு கண்டுபிடிங்களேன் அப்படின்னு லேடி காப் கிட்ட ஹீரோ இதை ஒரு உதவியாக கேட்டுட்டு, அடுத்தது நல்லா சுலபத்தவணையில் வாங்கினா சுடுகாட்டு போம மாதிரியே இருக்காப்புல இல்லை சாட்சிக்காரன்,
அவனை பார்த்து ஹீரோ விசாரிக்கலாம்னு போக, இவன் போலீஸ் மேலேயும் கவர்மெண்ட் மேலேயும் கடுமையான கோபத்தில் இருக்கான். ஏன்னா ஃபர்ஸ்ட் விக்டிமுக்கு இப்படி ஒன்று ஆகி போச்சு, ஆம்புலன்ஸ் எடுத்துகிட்டு வாங்கடான்னு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் சாட்சிக்கான ஆம்புலன்ஸை கூப்பிட்டா அவனுங்க கரெக்டான ஸ்பாட்டுக்கு வராமல் வழி தவறி வேற எங்கேயோ போயிட்டுருக்கானுங்க. ஆம்புலன்ஸ் மட்டும் கரெக்டான டைமுக்கு ஸ்பாட்டுக்கு வந்திருந்தா எப்படியும் ஃபர்ஸ்ட் விக்டிமோட உயிரை காப்பாற்றிருக்கலாம். ஒரு உயிர் இவனுங்களோட அலட்சியத்தினால போயிடுச்சேன்னு இவனுக்கு ஒரு காண்டு. இந்த காண்டை தவிர குலகாரனை பற்றி வேறு எந்த தகவலும் சாட்சிக்காரனுக்கு தெரியலை. சரின்னு இவங்ககிட்ட இதை விசாரிச்சு முடிச்ச ஹீரோ அடுத்தது ஃபர்ஸ்ட் விக்டிம் எந்த ஏடிஎம் வாசலில் கொலை பண்ணப்பட்டாரோ அந்த ஏடிஎம்க்கு முன்னால் போய் நிற்க, அப்போ திடீர்னு ஹீரோவுக்கு பின்னால் இருந்து ஹீரோவோட தோள்பட்டையில் எவனோ ஒருத்தவன் கை வைக்கிறான். பயந்து போய் ஹீரோ படக்குன்னு திரும்பிய, டேய் பிசாசு பிசாசு, ஏண்டா பின்னால் வந்து சுரண்டி பயமுறுத்துற, சி போய் தொலை அப்படின்னு இவங்கிட்ட கடுப்பை காட்டிட்டு ஹீரோ வீட்டுக்கு வரும்போது ஹீரோவோட போட்டுக்கு பக்கத்துலேயே நெய்பர்னு ஒரு ஆள் இருக்கிறதா சொன்னோம்ல, அவன் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் எந்த வேலையும் செய்யாமல் வெட்டியாக தான் இருக்கான். நம்மளும் இன்வெஸ்டிகேஷனுக்காக அங்கங்கன்னு போகிறோம், உடம்பு சரியில்லாததுனால காரை ஓட்ட முடியல, டாக்ஸியை தான் பிடிச்சி போயிட்டுருக்கோம், பேசாமல் இவனையே டிரைவராக சேர்த்துக்கலாம்னு ஹீரோ இவனுக்கு பணம் தரதா சொல்லி டிரைவர் வேலைக்கு சேர்த்துக்கிறாரு. இது முடிஞ்ச அடுத்த நாள் ஹீரோ இது வரைக்கும் இந்த கேஸில் என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டாரோ அதை ஹீரோயினுக்கு கால் பண்ணி சொல்லிவிட்டு அப்புறம் ஹீரோவும் நெய்பரும் ஒரு ஃபேக்ட்ரி வாசலில் போய் நிற்கிறாங்க. ஃபர்ஸ்ட் விக்டிமும் தங்கச்சிக்காரியும் திருட வந்த ஒருத்தவனால தானே கொலை பண்ணப்பட்டாங்க. ஸோ இந்த ஊரில் யார் யார் மேலெலாம் மூணு திருட்டு கேஸ் இருக்கோ அவனுங்க பேர் கொண்ட ஒரு லிஸ்ட்டு. அப்புறம் ரெண்டு கொலையிலையும் திருடம் ஒரே மாடல் கண்ணு தானே யூஸ் பண்ணா, அந்த கண்ணு எங்கெங்கிருந்துலாம் திருட்டு போயிருக்கோ அந்த இடத்தோட ஒரு லிஸ்ட்டு. இது ரெண்டையும் ஹீரோ கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ துப்பாக்கி காணாமல் போன ஒரு இடம் இந்த ஃபேக்ட்ரியிலேருந்து நாலு பில்டிங் தள்ளி தான் இருக்குது. அதோட தங்கச்சிக்காரியோட கொலை நடந்த இடத்துக்கு ஒரு மைல் சரௌண்டிங்கில் தான் இந்த ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிற ஒரு ரஷ்யன்காரனோட வீடு இருக்குது. அவன் மேலே மூணு நாலு திருட்டு கேஸும் இருக்கவே அவனை விசாரிக்கிறதுக்காக தான் ஹீரோ இந்த ஃபேக்ட்ரிக்கே வந்திருக்காரு. அந்த ரஷ்யன்காரனை ஏற்கனவே போலீஸ் பிடிச்சி விசாரிச்சுட்டாங்க. ஆனால் ரெண்டு கொலை நடந்த நேரத்துலையும் அவன் ஃபேக்ட்ரியில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தான்றதுக்கு உண்டான ஆதாரம் ஸ்ட்ராங்காக இருக்குது. இருந்தாலும் ஹீரோவுக்கு ரஷ்யன்காரன் மேலே ஒரு சந்தேகம் இருக்கவே ஃபேக்ட்ரி ஓனர்கிட்ட அவனை விசாரிக்கணும்னு பர்மிஷன் கேட்டு வாங்கிட்டு அவனை ஆஃபீஸ் ரூமுக்குள்ளே வர வைக்கிறாரு. வந்தவன் இதுக்கு முன்னால் போலீஸ்ட்டு என்ன சொன்னானோ அதையே தான் ஹீரோ கிட்டையும் சொல்கிறான். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், கொலை நடந்த ரெண்டு டைம்லேயுமே நான் ஃபேக்ட்ரியில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன்னு. நான் ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணும்போது பஞ்சிங் பண்ணியிருப்பேன்ல, அந்த ரெக்கார்டு கூட இருக்குது, நீங்களே செக் பண்ணிக்கோங்கன்னு ரஷ்யன்காரன் ஹீரோ கிட்ட சொன்னதும், சரிடா கொலை நடந்த நேரத்தில் நீ ஃபேக்ட்ரியில் தான் இருந்தேன்னு கணக்கு காட்டிட்டேன், ஆனால் எனக்கு கிடைக்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா, நடந்த ரெண்டு கொலையிலையும் கில்லர் ஒரே மாடல் கன்னை யூஸ் பண்ணால, அந்த கன்று கடந்த டிசம்பர் மாதம் உன் ஃபேக்ட்ரியிலேருந்து நாலு பில்டிங் தள்ளியிருக்க ஒரு இடத்துலேருந்து காணாமல் போயிருக்கு. ஏன் நீ அந்த கண்ணை திருடி கில்லர் கிட்ட கொடுத்துடக்கூடாது, அதுதான் என்னோட சந்தேகம்னு ஹீரோ கேட்டதும் நல்லா தலைக்கவசம் மாட்டின மலைப்பாம்பு மாதிரி முழுகட்டின்னு இருக்கால ரஷ்யன் ஹீரோ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் நீ யார் என்ன கேள்வி கேட்குறதுக்கு அப்படின்னு அந்த இடத்துலயே ஹீரோவை அட்டாக் பண்ணிட்டு யார் கையிலையும் மாட்டாமல் ரஷ்யன்காரன் அங்கேருந்து தப்பிச்சிடுறான். நடந்த விஷயத்தை அப்படியே லேடி காப் கிட்ட ஒப்பிச்ச ஹீரோ, ஏங்க அந்த ரஷ்யன்காரன் தாங்க ரெண்டு கொலையையும் பண்ணியிருக்கான், அப்புறம் ஏன் விசாரிக்கிறப்போ அவன் தப்பிச்சு ஓடணும், கன்ஃபார்ம் அவன் தான் கொலகாரன், அவன் எங்கே தப்பிச்சு ஓடினாலும் சரி பிடிச்சி தூக்கிட்டு வாங்க அவனன்னு ஹீரோ ஒரு வெறியில் கத்திட்டு இருக்க, இதுக்கு பக்கத்தில் இருந்த நெய்பரும் ஹீரோவுக்கு ஒத்து ஊத, யோ அவனை பிடிக்கிறதுக்குள்ளே நீ போய் சேர்ந்துருவ போலையா, உனக்கு தான் ஹார்ட் டிரான்ஸ்பிளான் பண்ணியிருக்காங்கல்ல, நீ இவ்வளோ ரிஸ்க்கான விஷயம் பண்ணலாமா, முதல்ல நீ போய் உன் உடம்ப பாரு, ரஷ்யன்காரனை பிடிக்கிற வேலையை நான் பார்த்துக்கிறேன்னு ஆத்திரத்தோடு சேர்த்து அட்வைஸையும் பண்ணி லேடி காப்பை ஹீரோவை அனுப்பிவிட, வீட்டுக்கு போன ஹீரோ இன்னமும் தங்கச்சிக்காரியோட கொலை நடந்த வீடியோ ஃபுட்டேஜையே போட்டு போட்டு வேற ஏதாவது புது உள்ளீடு கிடைக்குதான்னு அதையே பார்த்துட்டு இருக்க சமயத்தில் ஹீரோயினும் தங்கச்சிக்காரியோட குழந்தையும் ஹீரோவோட போட்டுக்கு வராங்க. இன்னமும் நடந்த ரெண்டு கொலையில் ஹீரோவுக்கு இடிக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நடந்த ரெண்டு கொலையுமே பணத்துக்காக நடந்த மாதிரி தெரியலை, கண்டிப்பாக வேற ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் ரெண்டு கொலையும் நடந்திருக்கு. கொலை பண்ணாமல் ஃபர்ஸ்ட் விக்டிம் தங்கச்சிக்காரின்னு இவங்க ரெண்டு பேரை சூஸ் பண்ணி கொலை பண்ணியிருக்காங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஏதோ ஒரு லிங்க் இருக்கணும், அது என்ன லிங்க் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த ஹீரோ இப்போ வந்த ஹீரோயின் கிட்ட தங்கச்சிக்காரியோட பழக்க வழக்கங்கள், அவளோட நடவடிக்கைகள், டெய்லி அவள் எங்கே போவா எங்கே வருவா, அதோட ஃபர்ஸ்ட் விக்டிம்னு யாராவது அவளுக்கு தெரிஞ்ச ஆள் இருக்காங்களா அப்படின்றத பற்றிலாம் ஹீரோ விசாரிக்க, தங்கச்சிக்காரியோட ருட்டீன் லைஃபை உடனே என்னால் சொல்ல முடியாதுங்க, கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் அதை ஒர்க் அவுட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து சொல்கிறேன். அப்புறம் ஃபர்ஸ்ட் விக்டிமுக்கும் என் தங்கச்சிக்கும் பழக்கம் ஏதாவது இருக்கான்னு கேட்டீங்கல்ல, என் தங்கச்சி இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் விக்டிம்ன்றவனோட பேரை கூட சொல்லி நான் கேள்விப்பட்டதில்லை, ஸோ அவங்க ரெண்டு பேருக்கும் பழக்கம் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. அப்புறம் இன்னொரு விஷயம், இது முக்கியமான விஷயமாலாம் தெரியல, ஆனால் இது வரைக்கும் உங்கள்கிட்ட சொன்னதே இல்லையேன்னு சொல்கிறேன், என் தங்கச்சிக்காரி இறந்ததுக்கப்புறம் அவளோட பர்சனல் திங்ஸ்லாம் போலீஸ்காரங்க எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுத்தாங்க, அதில் என் தங்கச்சியோட ஒரு கம்பளை மட்டும் காணோம், கம்பல் சிலுவை ஷேப்பில் இருக்கும், அது என் தங்கச்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கம்பல், என்ன ஆனாலும் அதை மட்டும் காதுலேருந்து கழட்டவே மாட்டா, அது எங்கே போச்சுன்னு தெரியலன்னு ஹீரோயின் ஒரு விஷயத்தை சொல்ல, அங்கே வச்சாம் பாருங்கள் ஒரு ட்விஸ்ட்டை. கம்பலோட மாடலை பற்றி ஹீரோயின் சொன்னதுமே ஹீரோவோட மைண்டுக்குள்ளே ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. ஒரு சீனில் ஃபர்ஸ்ட் விக்டிமோட கொலை நடந்த ஏடிஎம்க்கு முன்னால் போய் ஹீரோ நிற்கிறப்போ ஹீரோவுக்கு பின்னாலிருந்து ஒருத்தவன் ஹீரோவோட தோளில் கை வச்சிருப்பான்ல, அவனோட காதில் ஹீரோயின் என்ன மாடல் கம்பல் சொல்கிறாளோ அந்த கம்பல் இருக்கிறத ஹீரோ பார்த்துருப்பாரு. இதோட தங்கச்சிக்காரியை கொலை பண்ண திருடனும் கொலை பண்ணிட்டு தங்கச்சிக்காரியோட காதிலிருந்து கம்பலை கழட்டுறது அந்த வீடியோவில் தெளிவாக பதிவாகியிருக்கும், அதை ஹீரோவும் பார்த்துருப்பாரு. ஸோ இதை வச்சு பார்த்தா என்ன அர்த்தம், ஏடிஎம்மில் ஹீரோவுக்கு பின்னால் நின்றுட்டு இருந்தவன் தான்
உண்மையான கில்லர். இப்படி ஒரு சந்தேகம் ஹீரோவுக்கு வந்துருச்சா, ஒரு கொலையை மட்டும் வச்சு நம்ம முடிவெடுக்க முடியாது. ஃபஸ்ட்டு விக்டிமோட கொலையிலையும் இப்போ தங்கச்சிக்காரியோட கம்மல் காணாமல் போச்சு இல்லை, அதே மாதிரி வேற ஏதாவது காணாமல் போயிருக்கான்னு பார்ப்போம்னு அடுத்த நாள் நெய்பரை கூப்பிட்டுக்கிட்டு ஃபஸ்ட்டு விக்டிமோட வீட்டுக்கு போய் அந்த ஆளோட பொண்டாட்டிக்கிட்ட விசாரிக்க, என் புருஷன் செத்ததுக்கப்புறம் அவர் யூஸ் பண்ண காரை மட்டும்தாங்க போலீஸ்காரங்க எடுத்துட்டு வந்தாங்க, இதோ கார் கூட இங்கே தான் நிற்குது, வேணும்னா போய் பார்த்துக்கோங்கன்னு இவ காரை பார்க்க பர்மிஷன் கொடுத்ததும் ஹீரோவும் அந்த காருக்குள்ளே உட்காந்து, இந்த காரில் உங்கள் புருஷன் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஐட்டம்லாம் கரெக்டாக இருக்கான்னு கொஞ்சம் பாருங்களேன் அப்படின்னு அவகிட்ட கேட்டுக்கிட்டு இவர் காருக்குள்ளே சுற்றி பார்க்குறப்போ காருக்கு அடியில் நோட்டீஸ் மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது. இதை ஹீரோ பார்த்துட்டு இருக்க கேப்பில், என் புருஷன் எப்பவுமே ஒரு சன்கிளாஸ் காரில் வச்சுருப்பாருங்க, அது மிஸ்ஸிங்னு ஃபர்ஸ்ட் விக்டிமோட பொண்டாட்டி சொன்னதும் அங்கே தான் அடிக்கிறாங்க அடுத்த டிஸ்ட்டை. ஃபர்ஸ்ட் விக்டிமோட பொண்டாட்டி என்ன மாடல் சன்கிளாஸை சொல்கிறாலோ அதே மாடல் சன்கிளாஸை ஏடிஎம்ல ஹீரோவுக்கு பின்னால் நின்றுட்டு இருந்தவன் போட்டிருப்பான். ஸோ இதுக்கு மேலே சந்தேகமே தேவையில்லை, ஹீரோ நினச்ச மாதிரி அந்த ரஷ்யன் கார கொலகாரன் இல்லை, ஏடிஎம்ல ஹீரோவுக்கு பின்னால் நின்றுட்டு இருந்தால அவன் தான் ரெண்டு கொலையை பண்ண உண்மையான கொலகாரன். கணக்கு தெரிஞ்ச இந்த விஷயத்த லேடி காப் கிட்ட சொல்லலாம்னு ஹீரோ ஸ்டேஷனுக்கு போக அந்த டைம் அவங்க ஸ்டேஷனில் இல்லை. பட் ஹீரோ வந்தானா இந்த ஸ்பாட்டுக்கு வர சொல்லுன்னு சொல்லிட்டு தான் போயிருக்காங்க. என்னையா அவங்க அந்த ஸ்பாட்டுக்கு வர சொல்லணும், என்னையா இவங்க அங்கே வர சொல்லணும் அப்படின்னு குழப்பமாகி ஸ்டேஷன்லேருந்தே வாக்கி டாக்கி மூலியமா லேடி காப் கிட்ட ஹீரோ இந்த டவுட்டை கேட்க, அங்கே தான் அடுத்த டிஸ்ட்டு கொலகாரன்னு நினச்சி ஒரு ரஷ்யன் காரனை தேடிட்டு இருந்தாங்கல்ல, அவனை யாரோ ஒருத்தவங்க ஷூட் பண்ணி கொலை பண்ணியிருக்காங்க. இதை லேடி காப் சொன்னதும் ஹீரோ சம்பவ இடத்துக்கு வர ஃபர்ஸ்ட் விக்டிம் தங்கச்சிக்காரி இவங்க ரெண்டு பேரையும் எந்த மாடல் கண்ணை யூஸ் பண்ணி கில்லர் கொலை பண்ணானோ அதே மாடல் கண்ணை யூஸ் பண்ணி தான் ரஷ்யன் காரனையும் கொலை பண்ணியிருக்காங்க. அவன் உடம்புல இருக்க 9mm சைஸ் புல்லட்டை வச்சு போலீஸ் அதை கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா, ரஷ்யன் காரனை தலையில 9mm புல்லட்டை வச்சு ஷூட் பண்ணி கொலை பண்ணிட்டாங்க. ஆனால் ஏற்கனவே யூஸ் பண்ணப்பட்டு துப்பாக்கியிலிருந்து வெளியே வந்த 0.38mm சைஸ் இருக்க புல்லட்டை கொலகார ரஷ்யன் காரனோட வாயிலேயே போட்டு வச்சிருக்கான். அது ஏன் இதுக்குன்றது தெரியல. ரஷ்யன் காரன் உண்மையான கொலகாரன் இல்ல, மேபி உண்மையான கொலகாரனுக்கு ரஷ்யன் காரன் கண்ணை திருடி கொடுத்துருக்கலாம். அன்னைக்கு நம்ம ஏடிஎம்ல பார்த்தால்தான் உண்மையான கொலகாரன்றதை ஹீரோ ஏற்கனவே கணிச்சிட்டாரு இல்ல, அதை இப்போ இங்க இருந்து ஆகாவலிஸ்டையும் லேடி காப் கிட்டையும் ஹீரோ சொல்ல, நல்லா மஞ்சப்பையில வாங்கின மாவுண்ட மாதிரியே இருக்கானுங்கள ஆகாவலிஸ், ஆவனுங்க அதை ஏத்துக்க மாட்டானுங்க. ஏன்னா ஏடிஎம்ல நான் பார்த்த உண்மையான கொலகாரங்கிட்ட தங்கச்சிகாரி பிளஸ் ஃபர்ஸ்ட் விக்டிம் இவங்க ரெண்டு பேர் சம்மந்தப்பட்ட பொருள் இருக்குன்னு ஹீரோ எந்த ரெண்டு பொருளை சொல்கிறாரோ அந்த ரெண்டு பொருளுமே இப்போ செத்து போன ரஷ்யன் காரங்கிட்ட இருந்து கிடச்சிருக்கு. ஸோ இவன் தான் உண்மையான கில்லர், ஒருவேளை இவன் மூஞ்சில தாடி தலையில விக்குன்னு மாறி வேஷம் போட்டுட்டு வந்து ஏடிஎம்ல ஒன்று பயமுறுத்திருக்கலாம் அப்படின்னு ஆகாவலிஸ் ஹீரோவோட பாயிண்ட் மறுத்து பேசவே இதில் கடுப்பாகி ஹீரோ அவனுங்களை கண்ணா அப்படின்னு திரிட்டு இவரோட போட்டுக்கு வராரு. கொஞ்ச நாளாகவே நெய்பர் தானே ஹீரோவுக்கு கார் ஓட்டிகிட்டு இருக்கான், காசு தரதா சொல்லி தான் ஹீரோவனை வேலைக்கே சேர்த்தாரு. இது வரைக்கும் காசு தரலையே, பாவம் பையன் என்ன பண்ணுவான்னு அவனுக்கு கொடுக்க காசு இல்லைன்றதுனால செக்காக கொடுத்துருவோம் அப்படின்னு செக்கில் எழுதுறதுக்காக ஹீரோ நெய்பரோட பேரை விசாரிக்க, நெய்பரும் ஜாஸ்பர் நூன் என்று அவனோட பேரை சொல்கிறான். போட்டுக்கு வந்த ஹீரோ அவனோட பேரை செக்கில் எழுதி அந்த செக்கை ஒரு இடத்துல மாட்டிடுறாரு. அந்த டைம் ஹீரோயினும் தங்கச்சிக்காரியோட குழந்தையும் ஹீரோவோட போட்டுக்கு வராங்க. போன தடவை தங்கச்சிக்காரியோட ருட்டீன் லைஃப் என்னென்னன்றதை ஹீரோ விசாரிச்சார் இல்ல, அப்போ சொல்லாத ஹீரோயின் இப்போ அதை ஒர்க் அவுட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஹீரோ கிட்ட சொல்கிறான். இங்கே தான் அடுத்த டிஸ்ட்டு. இப்போ ஹீரோயின் சொல்கிற விஷயத்தை வச்சு தங்கச்சிக்காரியும் ஃபர்ஸ்ட் விக்டிமும் எந்த இடத்துல ஒத்து போகிறாங்கன்றதை ஹீரோ கண்டுபிடிச்சிடுறாரு. அதாவது தங்கச்சிக்காரி வார வாரம் பிளட் டொனேட் பண்ணுவாங்களாம். ஹீரோ ஃபர்ஸ்ட் விக்டிமோட காருக்குள்ளே போகும்போது காருக்கு அடியில் ஏதோ ஒரு நோட்டீஸ் கிடைச்சதா சொன்னோம்ல, அது பிளட் டொனேட் பண்ணுற இடத்துல கொடுக்குற நோட்டீஸ் தான். ஸோ தங்கச்சிக்காரி ஃபர்ஸ்ட் விக்டிம் இவங்க ரெண்டு பேருமே பிளட் டொனேட் பண்ணுறவங்க. தங்கச்சிகாரிக்கு ஹீரோவுக்கு இருக்க மாதிரியே ரேரான பிளட் குரூப் இருக்குன்றது. ஒருவேளை ஃபர்ஸ்ட் விக்டிமுக்கும் இதே பிளட் குரூப் இருக்குமோன்னு சந்தேகப்பட்ட ஹீரோ, போப்ரான்னு ஒரு கம்ப்யூட்டர் இருக்கு, அதில் யார் யாரெல்லாம் பிளட்டை டொனேட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு என்ன பிளட் குரூப் இருக்குன்ற விஷயம் அப்புறம் அவங்களோட மெடிக்கல் டீடைல் சம்மந்தப்பட்ட மொத்த விஷயமும் வந்துடும். இதை டாக்டர்ஸ் மட்டுமே ஹேண்டில் பண்ண முடியும்ன்றதுனால ஹீரோவுக்கு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி ஹீரோவுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்தாங்கல்ல ஒரு டாக்டர், ஹீரோ அவங்கள்ட்டே போய் ஹெல்ப்பை கேட்கலாம்னு முடிவெடுத்துடுறாரு. ஹீரோயினும் நான் ஓன் கூடவே வருவோன்னு அட முடிக்க, கூடவே ஒரு சின்ன பையன் இருக்கானே தங்கச்சிக்காரியோட குழந்தை, போகிற இடத்துக்குலாம் அவனை கூட்டிகிட்டு போக முடியாது இல்லையா, சரி அவனை இங்கேயே விட்டுட்டு நெய்பரை பார்த்துக்க சொல்லிடுவோம்னு ஹீரோ இந்த விஷயத்த போய் நெய்பர்கிட்ட சொன்னா, ஜி என்ன ஜி அந்த வேலை இந்த வேலைன்னு கொடுத்து கட்சியில் ஆயாமா வேலைலாம் கொடுக்குறீங்கன்னு நெய்பர் கதறான். டே 8 எலிவாளு எப்படியும் வெட்டியாக தானே இருக்க போகிற, பையனை பார்த்துக்கிட்டான்னா அதுக்கும் சேர்த்து காசு வாங்கிக்கோ அப்படின்னு முடியாதுன்னு அவனை சம்மதிக்க வச்சு பையனை அவங்ககிட்டயே விட்டுட்டு ஹீரோவும் ஹீரோயினும் ஹீரோவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர்கிட்டயே போயிட்டு ஹெல்ப்பை கேட்க, டாக்டர் ஆல்ரெடி ஹீரோ மேலே செம்ம காண்டில் இருக்காங்க, ஏன்னா ஹீரோ இன்வெஸ்டிகேஷன் இறங்கிட்டதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகவே இல்லை. அதனால் ஆரம்பத்தில் ஹீரோவை கழுவி ஊற்றினாலும் ஹீரோ கேட்குறது எவ்வளோ முக்கியமானதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு, சரி நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், பதிலுக்கு உனக்கு எடுக்க வேண்டிய ரெகுலர் செக்கப்லாம் எடுத்ததுக்கப்புறம் தான் நீ கேட்டதை நான் சொல்லுவேன்னு டாக்டர் ஒரு டீலை போட்டுடுறாங்க. ஹீரோவுக்கு ரெகுலர் செக்அப் நடந்துட்டு இருக்க சமயத்திலேயே ஹீரோ கிட்ட தகவலை போப்ரா கம்ப்யூட்டர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த டாக்டர் அதை ஹீரோ கிட்ட சொல்ல, இங்கே ஒரு ட்விஸ்ட்டு, நம்ம ஏற்கனவே சந்தேகப்பட்ட மாதிரி
தங்கச்சி காரிக்கு இருக்க அதே பிளட் குரூப் தான் ஃபர்ஸ்ட் விக்டிமுக்கும் இருக்கு. இது மட்டும் இல்லாம இவங்க ரெண்டு பேருமே அவங்க இறந்ததுக்கு அப்புறமா அவங்களோட ஆர்கனை டொனேட் பண்றதுக்குண்டான அக்ரிமெண்ட்ல சைன் போட்டிருக்காங்க. ஏற்கனவே அந்த ரெண்டு பேருக்கு இருக்கிறது ரேரான பிளட் குரூப், அவ்வளோ சீக்கிரம் கிடைக்கவே கிடைக்காது. அப்படிப்பட்டவங்களோட ஆர்கன்ஸுக்கு எவ்வளோ வேல்யூ இருக்கும், ஸோ அந்த ரெண்டு பேரையும் அவங்களோட ஆர்கன்ஸுக்காக தான் கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஹீரோவுக்கு ஒரு டவுட் வர, இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக லேடி காப்புக்கு கால் பண்ணி தங்கச்சிக்காரியோட கொலை நடந்த ஃபுட்டேஜ் ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு வர சொன்ன ஹீரோ அவங்க வர கேப்லேயே எமர்ஜென்சி சர்வீஸ்க்கு கால் பண்ணி தங்கச்சிக்காரியோட கொலை நடந்ததும் அங்கே வந்த ஒரு ஆள் எமர்ஜென்சி நம்பருக்கு கால் பண்ணி ஆம்புலன்ஸ் வர வச்சார் இல்லை, அவர் கால் பண்ண டைம் என்னென்னு விசாரிக்க 10:48 அவங்க சொல்லிடுறாங்க. அதை கேட்டு முடிச்சதும் லேடி காப்பும் வந்துடுறாங்க. தங்கச்சிக்காரியோட கொலை நடந்த ஃபுட்டேஜை ஹீரோ போட்டு பார்க்குறாரு. சாம் பாருங்க அங்கே ஒரு ட்விஸ்ட்டை, தங்கச்சிக்காரியோட கொலை நடந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் திருடன் உள்ளே வந்து தங்கச்சிக்காரியை கொலை பண்ணிட்டு வெளியே போய் அப்புறம் வேற ஒரு ஆள் உள்ளே வந்து நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு திரும்ப வெளியே போகும்போது 10:51 வீடியோலேயே தெளிவாக இருக்கு. ஸோ கொலை நடக்கிறதுக்கு 3 முன்னாலேயே யாரோ ஒருத்தவங்க எமர்ஜென்சிக்கு கால் பண்ணியிருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? யாரும் தங்கச்சிக்காரியை எதிர்ச்சியாக கொலை பண்ணலை, பிளான் பண்ணி கொலை பண்ணியிருக்காங்க. அதுவும் ஹீரோ கெஸ் பண்ண மாதிரி அவளோட ஆர்கன்ஸ்க்காக தான் கொலையே நடந்திருக்கு. கொலை நடக்கிறதுக்கு முன்னாலே எமர்ஜென்சி சர்வீஸ்க்கு கால் போயிடுச்சு. ஸோ மாஸ்க் போட்டுட்டு உள்ளே வந்து தங்கச்சிக்காரியை கொலை பண்ணவனும் சரி, அப்புறம் ஒன்றுமே தெரியாத ஆள் மாதிரி உள்ளே வந்து ரத்தம் வழிஞ்சிட்டு இருந்த தங்கச்சிக்காரியோட தலையில் பேண்டட் போட்ட ஆளும் சரி, ரெண்டு பேருமே ஒரே ஆள் தான். இதுக்கு முன்னால் ஃபஸ்ட் விக்டீமை ஆர்கன்ஸுக்காக கில்லர் கொலை பண்ணியிருக்கான், பட் ஆம்புலன்ஸ் வர லேட் ஆனதுனால ஃபர்ஸ்ட் விக்டீம் சம்பவ இடத்துலேயே இறந்துட்டாரா, அதனால் அவரோட ஆர்கன்ஸ் எடுக்க முடியாமல் வீணா போச்சு. இதனால தான் கில்லர் அவனோட ரெண்டாவது டார்கெட்டாக தங்கச்சிக்காரியை சூஸ் பண்ணியிருக்கான். இந்த தடவை எந்த தப்பும் நடந்துடக்கூடாதுன்னு கொலை பண்ணுறதுக்கு முன்னாலேயே ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி வர வச்சுட்டு கொலை பண்ணும்போது கூட புல்லட்டை பிரெயினில் இறக்கி பிரெயின் டெட் ஆகிற மாதிரி பண்ணியிருக்கான். பிரெயின் டெட் ஆனாலும் உடம்புல இருக்க மீதி பார்ட் ஆக்டிவேட்டாக தானே இருக்கும். முதல்ல திருட வேஷத்தில் வந்து தங்கச்சிக்காரியை கொலை பண்ணிட்டு அப்புறம் பப்ளிக்ல யாரோ ஒரு ஆள் மாதிரி கடைக்குள்ள மாஸ்க் கிஸ்க்னு எல்லாத்தையும் அவுத்துட்டு வந்த கில்லர் ரத்தம் அதிகமா போயிடக்கூடாதுன்னு தங்கச்சிக்காரியோட தலையில பேண்டட ஒட்டியிருக்கான். ஆக மொத்தத்தில் ரெண்டு கொலையும் ஆர்கன்ஸ்க்காக தான் நடந்திருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. பட் செத்து போன ரெண்டு பேருக்கும் இந்த பிளட் குரூப் தான் இருக்கு, அவங்களோட ஆர்கன்ஸ் தான் வேணுன்றதை கில்லர் ஃபர்ஸ்ட் எப்படி முடிவெடுத்திருப்பான்? ஓப்ரா கம்ப்யூட்டரை பார்த்தா மட்டும்தான் அந்த தகவல் தெரியும். யார் வந்து கேட்டாலும் டாக்டர்ஸ் அதை எடுத்து கொடுத்துட மாட்டாங்க, ஆனால் ஹேக் பண்ணி அந்த தகவலை எடுக்க முடியும். ஃபர்ஸ்ட் விக்டீமோட கொலையில ஃபர்ஸ்ட் விக்டீமுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒருத்தன் வந்தான்ல, அவன் பேரை கூட நம்ம சாட்சிக்காரன்னு வச்சுமே, அவன் ஒரு கம்ப்யூட்டர் ஜீனியஸ், ஏன் கில்லருக்கும் அவனுக்கும் லிங்க் இருந்து அவன் அந்த தகவலை போப்ரா கம்ப்யூட்டர் ஹேக் பண்ணி எடுத்து கொடுத்துருக்கூடாது அப்படின்னு ஹீரோ சந்தேகப்படவே, சரி அவங்ககிட்டே விசாரிச்சுட்டா போயிடுச்சுன்னு ஹீரோயினை போட்டுக்கு போக சொன்ன ஹீரோ லேடி காப்போட அவன் வேலை செய்கிற இடத்துக்கு போகலாம்னு இப்போ இவங்க இருக்க இடத்துல இருந்து கார் எடுக்க வெளியே வராரு. அப்போ இதுக்கு முன்னால் ஒரு சீனில் தூரத்தில் காரில் உட்காந்துருந்த எவனோ ஒருத்தவன் ஹீரோவை குறுகுறுன்னு வாட்ச் பண்ணுற மாதிரியே ஹீரோ ஃபீல் பண்ணியிருப்பார் இல்லை, இப்போ அதே தூரத்தில் அதே கார் அதே மாதிரியே காருக்குள்ளே ஒருத்தன் உட்காந்துருக்கிறத ஹீரோ தூரத்துல இருந்து பார்த்ததும் ஆட நிழல் உலக நீர் நாய நானும் அப்பையில இருந்து பாக்குறேன் ஃபாலோ பண்ணிட்டா வர அப்படின்னு சடார்னு ஷாட் கன் எடுத்து பட்டு பட்டுனு அவனோட காரை ஷூட் பண்றாரு. இன்னொரு பக்கம் லேடி காப்போமா அவங்களோட காரை எடுத்துட்டு வந்து அவனோட காரை குத்தி தூக்குறாங்க. எவ்வளவோ பண்ணியுமா ஃபாலோவரை பிடிக்க முடியல, அவன் முகத்தை கூட பார்க்க முடியல, பயமுள்ள மின்னல் வேகத்தில் எஸ் ஆயிடுது. ஒருவேளை இவனே கூட ரெண்டு கொலையை பண்ண ஒரிஜினல் கில்லரா இருக்கலாம், அதுக்குன்னு இவனை துரத்துட்டு போகணும்லாம் அவசியம் இல்லை. ஹீரோ அவரோட தனிப்பட்ட இன்வெஸ்டிகேஷன்லயே கில்லரை இவ்வளோ தூரம் நெருங்கி வந்துட்டாரு. இன்னும் கொஞ்சம் தூரம் தானே, கில்லரை பிடிக்கிறது ஒன்றும் அவ்வளோ டஃப்பான விஷயம் இல்லை, அவன் போனா போயிட்டு போட்டோம், நம்ம சாட்சிக்காரனை விசாரிக்கிற வேலையை பார்ப்போம் வா அப்படின்னு ஹீரோ லேடி காப்பை கூப்பிட்டுக்கிட்டு சாட்சிக்காரன் வேலை செய்கிற இடத்துக்கு போனா அவன் நேற்றும் வேலைக்கு வரல இன்னைக்கும் வேலைக்கு வரல எந்த தகவலும் தெரியலன்னு இவங்க சொல்லிடுறாங்க. சரி நான் அவனோட வீட்டுக்கு போனா அங்கே தான் ஒரு ட்விஸ்ட், வீட்டில் சாட்சிக்காரனோட பொண்டாட்டி செத்து போய் போனோமா கிடக்குறான். வீட்டில் சாட்சிக்காரனை காணோம், எங்கே போனான்னு தெரியல. என்னடா இது, எதை கண்டுபிடிச்சி கிட்ட போனாலும் ஏதாவது ஒரு கேட்டை போட்டுடுறானுங்களே அப்படின்னு நடந்தது நினச்சி ஹீரோ சொங்கி போய் உட்காரும் போது ஹீரோவுக்கு பக்கத்தில் வந்து லேடி காப்பு, டேய் யாராலையும் எதுவும் பண்ண முடியாமல் கிடப்பில் போட்டிருந்த கேஸை நீ கையில் எடுத்து இவ்வளோ தூரம் வந்திருக்க, ஏதோ ஒரு சின்ன சர்க்கிள் அதுக்கெல்லாம் சோர்ந்து போனால் எப்படி, உன்னால் நிச்சயமாக கில்லரை கண்டுபிடிக்க முடியும், இப்போதைக்கு வீட்டில் போய் ரெஸ்ட் எடுன்னு இவங்க ஹீரோவை போட்டுக்கு அனுப்பி வைக்க, போட்டில் தான் ஆல்ரெடி ஹீரோயினும் தங்கச்சிக்காரியோட குழந்தையும் இருக்காங்க இல்லையா, போனதும் ஹீரோ ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்போ தங்கச்சிக்காரியோட பையன் டேபிளில் இருந்த ஒரு சின்ன நியூஸ் பேப்பர் துண்டு எடுக்க, 2 முன்னால் ஒரு சீரியல் கில்லர் பண்ண கொலையில் கொலை நடந்த இடத்துல ஹீரோவோட பேர் எழுதி முடிஞ்சா என்ன புடி அப்படின்னு ரத்தத்தில் எழுதி வச்சிருந்த சீரியல் கில்லர் அதுக்கு கீழேயே 3-9 நம்பர் எழுதி வச்சிருந்தார்ல, அந்த தகவல் இந்த நியூஸ் பேப்பரில் இருக்கு. இதை ஹீரோ மட்டும் இல்லை டிபார்ட்மெண்ட்டில் இருக்க எத்தனையோ பேர் அந்த 9 என்ன அர்த்தம்னு பல ஆங்கிளில் டீகோட் பண்ணி பார்த்துட்டாங்க, ஆனால் இது வரைக்கும் எந்த தகவலையுமே கண்டுபிடிக்க முடியல. இப்போ இந்த விஷயத்தை ஹீரோ சின்ன பையன்கிட்ட சொன்னதும் சின்ன பையன் சிம்பிளாக ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறான், எனக்கு இதை பார்க்குறப்போ நோ ஒன் மாதிரி தாங்க தெரியுது அப்படின்னு இவன் சொல்ல, நோ ஒன்னா என்ன அர்த்தம்னு ஹீரோ கேட்க, ஆமாங்க
9 நம்பர் இருக்கு, அதில் ஒன்று மட்டும் இல்லை பாருங்க. ஸோ நோ ஒன் அப்படின்னு இந்த பையன் கேஷுவலாக ஒரு விஷயத்த சொல்ல, இதை அப்படியே ஓரமாக வச்சுட்டு அன்னைக்கு நைட்டு ஹீரோவும் ஹீரோயினும் குஜாலாக இருக்காங்க. எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நைட் டைமில் ஹீரோவோட போட்டுக்குள்ளே யாரோ ஒரு ஆள் என்ட்ரியை போட, அவங்க நடந்து வர சத்தத்தை கேட்டு போட்டுக்குள்ளே எவனோ ஒருத்தவன் நுழைஞ்சிட்டான்டான்னு சுதாரிச்ச ஹீரோ கடகடன்னு போட்டுக்கு மேலே போய் வந்த ரெண்டு பேரையும் பிடிச்சி தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டுறாரு. சரி, வந்தது கடைசியில் எவன்டான்னு பார்த்தா அது ஆகாவலீஸ். இவனுங்க கேப்டன் ஹீரோவை கூட்டிகிட்டு வர சொன்னாருன்னு ஹீரோவை கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருக்கானுங்க. ஹீரோ அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாரு. சரி, கேப்டன் கூப்பிட்டு அனுப்பிச்சிருக்காரு, என்ன விஷயம்னு போய் பார்ப்போம்னு அடுத்த நாள் கேப்டன் வர சொன்ன இடத்துக்கு ஹீரோ போக, அங்கே தான் இன்னொரு ட்விஸ்ட்டு. இப்போ ஹீரோ போகிற இடத்துல ரஷ்யன்காரன் இதுக்கு முன்னால் எப்படி கொலை பண்ணப்பட்டானோ அதே மாதிரி சாட்சிக்காரன் கொலை பண்ணப்பட்டிருக்கான். இது மட்டும் இல்லை, சாட்சிக்காரன் செத்து போன இடத்துல 2 முன்னால் இருந்த சீரியல் கில்லர் ஹீரோ என்ன முடிஞ்சா புடி அப்படின்னு ரத்தத்தால் எழுதி கீழே 3-3-9 நம்பர் எழுதி வச்சுருந்தான்ல, அதே மாதிரி சேம் கண்டென்ட் இங்கே ரத்தத்தால் எழுதப்பட்டு கூடவே ஹாப்பி வேலண்டைன்ஸ் டேன்ற வார்த்தையும் எழுதப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் விக்டிம் தங்கச்சிக்காரி இவங்க ரெண்டு பேரையும் கொலை பண்ண கொலகாரன் கேமரா முன்னால் எதையோ ஒன்று முணங்கியிருப்பான்ல, லிப் ரீடரை வச்சு அது என்ன ஏதுன்னு செக் பண்ணுறப்போ அந்த கொலகாரன் சொன்ன வார்த்தை ஹாப்பி வேலண்டைன்ஸ் டேன்றதை ஏற்கனவே இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ அதே வார்த்தையை 2 முன்னால் இருந்து சீரியல் கில்லரும் யூஸ் பண்ணுறானா என்ன அர்த்தம்? அந்த சீரியல் கில்லர் தான் படத்தில் எல்லா கொலையையுமே பண்ணுறது. இதை ஹீரோவுக்கு தெரியப்படுத்தணுன்றதுக்காகத்தான் ஏற்கனவே ஒரு க்ளூவையும் விட்டுருக்கான். அதாவது கடைசியாக அவன் ஹீரோ கிட்ட இருந்து தப்பிச்சு போறப்போ ஹீரோ 2 அவனை ஷூட் பண்ணதா சொன்னோம்ல, ஹீரோவோட கண்ணில் யூஸ் பண்ணுற புல்லட் சைஸ் 0.38 mm. ஹீரோ கில்லர் மேலே இறக்குனா அந்த 2 தான் கில்லர் ஒன்று ரஷ்யன்காரனோட வாயிலையும் இன்னொன்று சாட்சிக்காரனோட வாயிலையும் வச்சிருக்கான். இப்போ தான் கண்ணை வச்சு ஒரு நியூஸ் பேப்பர் பண்டலில் ஷூட் பண்ணி அந்த புல்லட் எடுத்து ஆகாவலிஸ்ட்டை காட்டின ஹீரோ இதுதான் நடந்துச்சுன்னு எல்லா கதையையும் இவனுங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ண இவனுங்க ஹீரோவை இவனுங்களோட கேப்டன் கிட்ட கூட்டிட்டு போறானுங்க. என்னதாண்டா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கேப்டன் ஹீரோ கிட்ட விசாரிக்க, அது ஒன்றும் இல்லை சார், கில்லருக்கு அவன் பண்ற எல்லா கொலையிலையும் என்ன உள்ள எழுக்கணும், ஏன்னா நாங்கள் 2 எலியும் புனியமா சண்டை போட்டுட்டு இருக்க வரைக்கும் தான் நியூஸ் பேப்பரில் கில்லர் பண்ணுற ஒவ்வொரு கொலையும் பிரபலமாக எழுதப்படும். நடுவில் எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுல்ல, ஸோ நான் இல்லைன்ற பட்சத்தில் கில்லருக்கும் வேலை இல்லை, அதனால் திரும்ப என்னை ஃபார்முக்கு எடுத்துகிட்டு வரணும், அதுக்கு என்ன காப்பாற்றணுன்றதுக்காகத்தான் எனக்கு இதயம் வேணும்னு என் பிளட் குரூப் இருக்க 2 கொலை பண்ணி அவங்களோட ஆர்கன்ஸை எடுத்து எனக்கு வைக்க கில்லர் ட்ரை பண்ணியிருக்கான். கில்லர் பண்ண முதல் கொலை, அதாவது ஃபர்ஸ்ட் விக்டிமோட கொலை சொதப்பி ஆள் சம்பவ இடத்துல இறந்து போனதுனால அவரோட ஆர்கன்ஸை எனக்கு வைக்க முடியல, அதனால் அடுத்த 2 தங்கச்சிக்காரியை சூஸ் பண்ண கில்லர் அவளை கொலை பண்ணி அவளோட இதயம் எனக்கு வர மாதிரி பண்ணி இருக்கான். இப்ப திரும்பவும் கில்லரோட ஆட்டம் ஆரம்பிச்சிருச்சு. ஆனா பயப்படாதீங்க, இந்த தடவை கில்லரை நான் பிடிக்காம விடவே மாட்டேன்னு கேப்டன் கிட்ட சவால போட்ட ஹீரோ இவரோட போட்டுக்கு வர, நேற்று நைட்டு ஹீரோயினியும் சின்ன பையனையும் போட்லேயே இருக்க சொல்லிட்டு தான் ஹீரோ போயிருப்பாரு, ஆனால் இப்போ இவர் போட்டுக்கு வரும்போது 2 காணும். சொல்லாமுகெல்லாம் எங்கே போயிட்டாங்க இவங்க அப்படின்ற யோசனையோடையே ஹீரோ நெய்பருக்காக செக் எழுதி வச்சிருந்தாருல்ல ஜாஸ்பர் நோனு, அந்த செக்கை பார்த்துட்டு செக்கை கொடுக்கலாம்னு பக்கத்தில் இருந்த நெய்பரோட போட்டுக்கு போக போனதுமே ஹீரோ கேட்குற முதல் கேள்வி, என்னோட போட்டில் ஹீரோயின்னு சின்ன பையனும் இருந்தாங்களேடா, எப்போ போனாங்கன்றதான். அதெல்லாம் எனக்கு தெரில பங்க, நேற்று ஃபுல்லாக அவங்க இங்கே தான் இருந்தாங்க, பட் காலையில் அவங்க போனதை நான் பார்க்கலன்னு நெய்பரும் ஒரு பதிலை சொல்கிறான். அதுக்கப்புறம் தாங்க படத்தில் ஒரு மரண ட்விஸ்டே. ஹீரோ நெய்பர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போதே நெய்பரோட போட்டில் புதுசாக ஒரு பொண்ணோட செயின் இருக்கிறத பார்க்குறாரு. அந்த செயினை கையில் எடுத்து வச்சு 2 பார்த்துட்டு அவரை செயினை ஓரமாக வச்ச ஹீரோ அவர் அவரோட பாக்கெட்டில் இருந்து கன் எடுத்து நெய்பர் பக்கம் நீட்டி, டேய் உன்னோட சட்டையை தூக்குன்னு சொல்ல நெய்பரும் அவனோட சட்டையை தூக்கி அவனோட முதுகில் இருக்க 2 மார்க்கை காட்டுறான். 2 முன்னால் ஹீரோ ஓடிட்டு இருந்த கில்லரை 2 ஷூட் பண்ணாருல்ல, அந்த புல்லட் மார்க்கு தான் இது. ஸோ இந்த கருத்தரிச்ச கங்காறு மாதிரியே இருக்காப்பிலேயே நெய்பர், இவன் தான் உண்மையான கில்லர். இந்த சந்தேகம் எப்படி ஹீரோவுக்கு வந்ததுன்னா, கில்லர் கொலை பண்ணுற இடத்துல ஹீரோவுக்காக 3-3-9 நம்பர் எழுதுனால அதில் ஒன்றே இல்லை. ஸோ நோ ஒன்னு ஆல்ரெடி சின்ன பையன் ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பான். இப்போ ஹீரோ இவனுக்கு செக் கொடுக்கறதுக்காக செக்கில் என்ன பேர் எழுதலாம்னு கேட்டால் இவன் ஜாஸ்பர் நூனுன்னு சொல்லியிருப்பான். நூனோட ஸ்பெல்லிங் NOONE. பிரித்து பார்த்தா நோ ஒன்னுன்னு வருது இல்லை. இந்த விஷயத்தை வச்சு தான் ஹீரோ மேலே சந்தேகமே பட்டிருக்காரு. ஹீரோவுக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னதும் கில்லர் பதறவே இல்லை. பரவாயில்லையா, இந்த ஸ்மால் மேட்டரை வச்சு என்ன கண்டுபிடிச்சிட்டியே, செம்ம ஷார்ப்பு தான் நீ, உனக்கு வேறு என்னென்ன தகவல் தெரியணும்? இப்போ நீ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் ஒரு செயினை கையில் எடுத்து வச்சு பார்த்தியே, அது சாட்சிக்காரன் பொண்டாட்டி செயின் தான், நான் தான் அவளை போட்டு தள்ளினேன், அப்புறம் சாட்சிக்காரன் தான் போப்ரா கம்ப்யூட்டர்லேருந்து நான் கேட்ட தகவலை எடுத்து கொடுத்தான், இதோட ரஷ்யன்காரன் இருக்கானே அவன் தான் எனக்கு கண்ணை திருடி கொடுத்தான், இவங்களை நீ நெருங்கிட்டனா அப்புறம் என்னையும் நெருங்கி வந்துருவல்ல, அதுக்காகத்தான் நீ அவங்கள நெருங்கிறதுக்கு முன்னால் 3 நான் கொலை பண்ண வேண்டியதாக போச்சு, எனக்கு தேவை நான் கொலை பண்ணிக்கிட்டே இருக்கணும், நீ அதை இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், 2 பற்றி ஊரே பேசிகிட்டு இருக்கணும், அவ்வளோதான், அதுக்காக தான் எல்லாத்தையும் பண்ணேன், இப்போ கூட சும்மா ஒரு சேஃப்டிக்காக உன் போட்டில் இருக்க ஹீரோயினையும் சின்ன பையனையும் கடத்தி வச்சேன், அது உங்ககிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக போச்சு பார்த்தியா, நான் போனால் தான் அவங்க வருவாங்க, ஸோ கண்ணை கீழே இருக்கு, நான் போய் அவங்கள அனுப்பி வைக்கிறேன்னு பேசிக்கிட்டு கில்லர் போட்டை விட்டு வெளியே வர, நல்லா குடுப்பிய கதை, உன்னை நம்பி வெளியே அனுப்பிட்டா நீ அந்த 2 உயிரோடு அனுப்புகிற ஆளா, அதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு கில்லர் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஹீரோ கில்லரோட கையிலேயே ஷூட் பண்ணிடுறாரு.
கொப்பா மவனே, அவங்க இருக்க இடத்த காட்டினாதானா உனக்கு நல்லது, இல்லைனா உன விடவே மாட்டேன்னு ஹீரோ அவனை போட்டில் ஏற்றிக்கிட்டு எந்த இடத்துல அவங்க ரெண்டு பேரையும் மறைச்சி வச்சிருக்கானோ, கடலுக்கு நடுவில் இருக்க ஒரு பாழடைஞ்ச போட்டுக்குள்ள அவங்க ரெண்டு பேரையும் கில்லர் மறைச்சி வச்சிருக்கான். ஹீரோ கில்லரை கூப்பிட்டுக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்க, வர வழியெல்லாம் கில்லர் அரைச்ச மாவியே அரைச்சிட்டு இருக்கான். ஏண்டா இப்போ நீ ஹீரோயினை காப்பாற்றி என்ன பண்ண போற? நான் அவள் தங்கச்சியை உன்னை காப்பாற்றுறதுக்காக தான் கொலை பண்ணேன்னு அவளுக்கு தெரிஞ்சதுன்னு வையன், அவள் உன்னை மதிப்பாளா? நாளைக்கு அவள் பார்க்குற பார்வை எப்படி இருக்கும்? சொன்னா கேளு, அந்த ரெண்டு பேரும் கழுத்தெடுத்து போட்டு நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு கில்லர் சொல்லிட்டு இருக்க, மூடுறா மூதேவி, கப்பலுக்குள்ளே அவங்க இருக்க இடத்த காட்டுறா அப்படின்னு துப்பாக்கி முனையில் கில்லரை பிடிச்சி அவங்க ரெண்டு பேரையும் அடைச்சி வச்சிருக்க ரூம் வரைக்கும் ஹீரோ போயிடுறாரு. ரூம் சாவியையும் கில்லர் ஹீரோ கிட்ட எடுத்து கொடுக்குறான். அந்த டைம் பார்த்து சடார்னு ஹீரோவை தள்ளி விட்டுட்டு தண்ணிக்குள்ளே கில்லர் குதிக்கவே கில்லர் எங்கே போனான்றதே ஹீரோவுக்கு தெரியல. சரி இப்போ அவனை தேடுறதை விட ரூமுக்குள்ளே இருக்க ஹீரோயினையும் சின்ன பையனையும் பாதுகாப்பாக வைக்கிறது தான் பெஸ்ட்டுன்னு ரூம் கதவை திறந்து உள்ளே இருக்க அவங்க ரெண்டு பேரையும் வெளியே வர வச்ச ஹீரோ, இங்கே பாருங்க, இந்த கப்பலுக்கு வெளியே என்னோட போட் நிற்குது, நேராக போய் போட்டில் ஏறு, போட்டை இந்த கப்பல்லேருந்து 100 yards தள்ளி நிறுத்து, அரை மணி நேரத்துக்குள்ளே நான் சிக்னல் கொடுக்குறேனா பாரு, அப்படி இல்லைனா போட் எடுத்துக்கிற நீ மாட்டுக்கு போய்கிட்டே இருன்னு கொடுக்க வேண்டிய இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்த ஹீரோ அந்த ரெண்டு பேரையும் இவரோட போட்டுக்கு அனுப்பி வைக்க, இந்த கேப்பில் இந்த கப்பலில் கில்லர் ஒழிச்சு வச்சிருந்த துப்பாக்கி எடுத்து ஒளிஞ்சு ஒளிஞ்சு ஹீரோவை ஷூட் பண்ணி ஹீரோ கிட்ட விளையாட்டு காட்டிட்டு இருக்கான். எங்கடா போனா இந்த முட்டை பப்ஸ்ன்னு ஹீரோ கில்லரை தேடிட்டு இருக்க கேப்லேயே ஹீரோயினும் சின்ன பையனும் ஹீரோவோட போட்டில் ஏற ஹீரோயின் போட்டை கொஞ்சம் தூரம் தள்ளி போய் நிறுத்திடுறா. தக்காளி போட்டை நிறுத்தினதுக்கு அப்புறம் தான் ஒரு ட்விஸ்ட்டு, போட்டுக்கு மேலே இருந்து போட்டோட கண்ணாடியில் ரத்தம் சொட்டு சொட்டா சொட்டிட்டு இருக்கு. என்னடா நீ எட்டி பார்த்தா? ஹீரோ அந்த போட்டில் தேடிட்டு இருக்க கில்லர் கையில் துப்பாக்கியோட ஹீரோயின் இருக்க போட்டுக்கு மேலே நின்றுட்டு இருக்கான். அவனை பார்த்த ஹீரோயினுக்கு 1 நிமிஷத்துல மண்டை காஞ்சிருது. இந்த இடத்துல ஹீரோவை தவிர இவங்களை காப்பாற்ற வேற ஆள் யாருமே இல்லை. ஹீரோ இருக்க இடத்துல இருந்து இப்போ இவங்க கொஞ்சம் தள்ளி இருக்காங்கல்ல, ஸோ ஹீரோ கிட்ட போனாதான் நம்ம உயிர் தப்பிக்க முடியும்னு போட்டோட லிவரை பிடிச்சி ஹீரோயின் ஒரு இழுத்தத்தான். போட்டை அதி வேகமாக போய் ஹீரோ எந்த கப்பலில் நிற்கிறாரோ அந்த கப்பல் மேலே மோதி கில்லர் ஹீரோவோட காலக்கடியிலேயே விழறான். நல்லா குடல் இல்லாத கடல் நண்டு மாதிரி இருந்துக்கிட்டு இன்னும் என்னென்ன தாண்டா பண்ணுவ நீ? ஐயோ, ஒன்னெல்லாம் உயிரோட விட்டா சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம், பெசாமணி செத்துரு அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே ஹீரோ கில்லர் மேலே பட்டு 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 பட்டுன்னு புல்லட்டை இறக்கி கில்லரை அதே இடத்துல முடிச்சிடுறாரு. அப்புறம் என்ன, கில்லரை கண்டுபிடிச்சி போட்டு தலை தானே இவ்வளோ பெரிய போராட்டம். ஒரு வழியாக நினச்சதை நினச்ச மாதிரியே ஹீரோ முடிக்க அடுத்த நாள் சம்பவ இடத்துக்கு போலீஸ்காரங்க வராங்க. ஹீரோ கில்லரை எப்படி கண்டுபிடிச்சாருன்ற விஷயம், அவன் என்னென்ன கோல்மால் பண்ணான்ற விஷயம் எல்லாத்தையும் ஹீரோ லேடி காப் கிட்ட சொல்லி முடிக்க, கடைசியாக தங்கச்சியை கொலை பண்ணது யாருன்றது தெரிஞ்சிருச்சுன்ற சந்தோஷத்தோட ஹீரோயின் ஹீரோவோட சேர்ந்து கடலில் உலா வந்துட்டுருக்க, அதோட படத்தோட கதை முடியுது. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அடுத்த ஒரு நல்ல படத்தில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க. எப்படி பண்ணியிருக்கான்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. தேங்க்யூ, டாடா, பாய்.